எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட சார்பாக. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் ஸோ விஷஸ் சொன்னதாக நீங்கள் கன்வே பண்ணிடுங்க. ஸோ இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல நியூ இயராக இருக்க போகுது. ஸோ ஒரு புதிய வருஷம் பிறக்க போகிறதுனால நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே வந்து அமைய போகுதுன்றது ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இந்த இயற்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கை தான் போட போகிறது இல்லைங்க, இது ஒரு ஜாலியான வீடியோ தான் கண்டிப்பாக. ஸோ அதான் அதனால தான் இவ்வளோ கிட்ட நின்று பேசுகிறேன். எட்ட நின்று ஃபார்மலாக தான் பேசுகிறது கிடையாது, ஜாலியாக உங்கள்கிட்டே வந்து கிட்ட நம்ம ஆடியன்ஸ்டான நீங்கள் தான். ஸோ கிட்ட வந்து பேசலாம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸோ சில எனக்கு வந்து பேசிக்காக தோன்ற பாயிண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து தோண்டிகிட்டே இருந்தது, ஸோ இந்த நியூ இயர்க்கு என்ன பண்ணலாம், ஸோ என்ன ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம். ஸோ நம்ம பேச்சே வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நம்ம பேச்சால் மற்றவங்களுக்கு ஒரு லைஃப்பில் இம்பேக்ட் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு திடீர்னு தோணுனது தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப மொக்க போடுறது எஜுகேஷனல் வீடியோ தான் கிடையாது, இது உங்கள் லைஃப்பில் இந்த நியூ இயரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் இன்னும் பெட்டர் ஆஃப் ஆஃப் த லைஃப்க்கு நீங்கள் வந்து போகலான்ற விஷயங்கள் தான் நான் அந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சது பேசிக்காக சொல்ல போகிறேன். ஸோ யார் யார் தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் வந்து போயிட்டீங்களோ லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி ஃபஸ்ட்டில் எதை எடுத்தாலும் கற்றுக்கிற விஷயங்களை ஃபுல்லாக பார்க்கணுன்ற ஒரு மோட்டிவ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ நம்ம சேனலை யார் யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, புதுசாக இந்த வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஜான் ஃபஸ்ட்டில் யார் யார் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் வீக்லி போகிற 2 வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன், பேசிக்காக 2021 பிறந்துருச்சு. ஸோ 2020 வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நிறையா வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு வெல் செட்டில்டாக ஒரு நல்ல சாப்பாடோட இல்லை ஒரு நல்ல துணியோட கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து ஒத்துப்பேன். ஸோ பிகாஸ் வந்து லைஃப் இஸ் அன்சர்டைன் எப்பயுமே. ஸோ எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்றத்தை வந்து எடுத்துடுறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பால் நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையும் நம்ம உழைப்பால் அண்ட் நம்ம டெடிக்கேஷனால் கண்டிப்பாக வந்து மாற்றலான்றது தான் என்னோடய நம்பிக்கை. ஸோ பேசிக்காக 2020 கொரோனான்றது ஒரு இது வந்துருச்சு. ஸோ அந்த நோய் வந்ததுனால நிறையா பேருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ புதுசாக வேலை தேடிட்டுருப்பீங்க. இந்த 2021 நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ஒரு அண்ணனாகவோ ஒரு தம்பியாகவோ ஏற்றுக்கோங்க. ஸோ ஒரு தம்பியாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு வந்து விளையாட்டு பிடிக்கலாம். ஸோ எது வேணாலும் புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கலாம். ஸோ புக் எழுதுறது பிடிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து கதைகள் எழுத பிடிக்கலாம், இல்லை கவிதைகள் எழுத பிடிக்கலாம். எது பண்ணாலும் நீங்கள் பிடிச்சதை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சதை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நிறையா பேர் நம்மளை வெறுப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என் நீ திடீர்னு பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க. ஸோ ஆனால் உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஸோ அதை நீங்கள் வந்து பாதியிலே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் அந்த பேஷனை வந்து விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். ஸோ நானும் படித்தேன், நானும் வேலைக்கு போனேன், நானும் வந்து இவ்வளோ சம்பாரித்து இது இதுதான் வாங்கினேன் அப்படின்றது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் பர்சனலாக உங்களுக்கு என்ன விஷயம் அதை நீங்கள் வந்து எடுத்து செய்யணுன்ற ஒரு ஆசை என்னிடம் உள்ளது. ஸோ என்ன ஒரு தம்பியாகவோ அண்ணனாவோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் எனக்காக பண்ணணுன்றதை நான் கேட்டிருக்கேன். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா தயவு செய்து யார் யார் தான் சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைங்கன்றதை நான் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்தமாரி சூழ்நிலையில் ஸோ இந்த வருஷம் 2020 நிறையா பேருக்கு சேவிங்ஸ் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நிறையா பேர் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஸோ தமிழை சொல்லணும்னு பார்த்தா உடனடியாக இது வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரு காரணத்தினால் இஎம்ஐயில் வந்து நிறைய பேர் நிறைய பொருட்கள் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து மாதத்தில் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பட்ஜெட் மாரி எழுதி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன், மீதி கையில் வந்து நான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இது சொல்லுங்கள். என்ன வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா உங்கள் சம்பாத்தியத்தில் கண்டிப்பாக ஒரு 20% வந்து நீங்கள் எடுக்காமல் வருஷக்கணக்காக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு
ஒரு 15 இயர்ஸ்க்கு 20% நீங்கள் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேவிங்ஸே வந்து நல்லாயிருக்கும். அந்த 20% நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, மீதி 80% நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். மீதி 20% நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இந்தமாரி சூழ்நிலைகள் வந்து யாருக்கு எப்போ அமையும் தெரியாது. ஸோ கொரோனாவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் பர்சனலாக ஒரு இஷ்யூ இருக்கலாம். ஸோ நிறையா பேருக்கு சில திடீர்னு உடம்பு வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்காதுங்க. ஸோ இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கே கூட ஏதாவது ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் நெகட்டிவாக சொல்லலை, ஸோ நடக்கிறது தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், நாளைக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நான் சொல்லலை, பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ பணத்தை வந்து நீங்கள் வந்து நம்ம வாழ்கிற வரைக்கும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யார் யார் தான் வேலைக்கு போகிறீங்களோ நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து என்னோட ஒரு அபிப்பிராயம் தான் நான் சொல்லணும். ஸோ அடுத்த விஷயம், மூணாவது விஷயம் என்னன்றதை கேட்டிங்கன்னா, இந்த நியூ இயரில் ஸோ வருஷம் முழுக்க அதாவது அதேமாரி 12 மாதம், ஸோ ஜான்வரியிலேருந்து டிசம்பர், நிறையா பேர் வந்து நிறையா ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஸோ நானும் வந்து எடுப்பேன், ரெசல்யூஷன் வந்து எடுக்காமல் தான் இல்லை. ஸோ ரெசல்யூஷன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஜிம் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரம் போவீங்களா, இல்லை ஒரு 10 நாள் போவீங்களா, இல்லை ஒரு மாதம் போயிடுவீங்க. ஸோ ஜான்வரி ஃபுல்லாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 மாதம் நீங்கள் போனாலும் மீதி வந்து அந்த 11 மாதம் வேஸ்ட்டு தானே. ஸோ கண்டிப்பாக அதுமாரி தப்பு தான் செய்யாதீங்க. அதாவது நியூவர்ன்றது வந்து அடுத்த வருஷம் பிறக்க போகுது, உண்மை தான். ஆனால் என்றைக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து இந்த செயலை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தானே வந்து நீங்கள் மாறுவீங்கன்ற விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நியூவர்ன்னு இல்லை, இங்கே வந்து நியூயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் மாறணும், ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேயுமே செதற மாட்டீங்க, அதையும் பண்ணுவீங்க, உங்கள் மெயின் ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதான் கேட்டுக்கிறேன், ரெசல்யூஷன் எடுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க, ரெசல்யூஷன் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ ரெசல்யூஷன் எடுங்க, ஆனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எல்லா ரெசல்யூஷனும் வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்லலை. ஸோ பேசிக்காக நிறையா பேருக்கு நிறையா வில்லன் விஷஸ் இருக்கும், நிறையா இது இருக்கும். ஸோ எல்லா ரெசல்யூஷனும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலாக ஒரு ரெசல்யூஷன் வந்து வச்சுருப்பீங்க, அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் தயவு செஞ்சு கடைப்பிடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கன்றது தான் நான் சொல்லுவேன். இல்லைனா ரெசல்யூஷனே வைக்காமல் கூட இருக்கலாங்க, பெட்டர். ஸோ அதுதான் பெட்டர் என்ன கேட்டால். ஸோ ரெசல்யூஷன் வைக்காமல் நீங்கள் பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நாள் ஆசை வரும், ஸோ இதை வந்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது அதை கண்டினியூஸாக நீங்களே பண்ணுவீங்க. ஸோ நம்மள்டே தான் மாற்றம் உருவாகும். ஸோ ஒரு வருஷம் போனால் வந்து அந்த வருஷம் வந்து நம்மளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிடையாது, அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் என்றைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்கள் லைஃப்லே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறையா பேர் வந்து நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ஒரு உதவாகிற, நிறையா பேர் எதோ பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்றைக்குமே நீங்கள் ஒரு கோலோட ரீச் பண்ணி போயிட்டே இருங்க. எத்தனையோ மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். நாலாவது மெயினான விஷயம் வந்து நான் உண்மையானு சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கீங்கள, அப்துல் கலாம் லைஃபாக இருக்கட்டும், அப்துல் கலாம் சார் லைஃபாக இருக்கட்டும், ஸோ ஒரு அஜித் சார் லைஃபாக இருக்கட்டும், விஜய் சார் லைஃபாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் சார் லைஃபாக இருக்கட்டும், எல்லார் லைஃப்மே மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க. சில பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியே ஹெட்செட் போட்டு கேட்குறவங்க தான் இருக்கீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கேட்பீங்க, அந்த வெறி 10 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே இருக்கணுன்றது தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ எதை நோக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் போகிறீங்களோ அதை அடையிற வரைக்கும் உங்களோட அதாவது கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து செதறவே கூடாது, அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை வந்து எங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகவே கூடாது, நீங்கள் யார் சொன்னாலும் கேட்கவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கோல் அச்சீவ் பண்ண போயிட்டே இருக்கணும். நிறையா தடைகள், நிறையா புலம்பங்கள், ஸோ குழப்பங்கள் எல்லாமே வரும். ஸோ லைஃப்பில் வந்து சும்மா லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். ஸோ சும்மா யாரும் வந்து பணக்காரன் ஆகிறது கிடையாது, ஒரு ஏழையாக ஆகிறது கிடையாது, எல்லாருமே வந்து பெரிய ஆளாக ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து மனசு வச்சால் மட்டுமே இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு நல்லா அமையுன்றதை நான் வந்து கேட்டுக்கிறேன். இல்லைனா வருஷம் ஸோ 2020ல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் நினைக்கலாம். ஸோ நிறைய பேர் நெட்டில் நிறையா கற்றுருப்பீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் சில பேர் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக
ஒரு ஒரு வருடமும், அதாவது ஒரு ஒரு வருடம் நியூ இயர் இல்லாமல் ஒரு ஒரு நாளையும் ஒரு நாளாக மதித்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்ற விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் மாறினால் மட்டுமே நம் சமுதாயமும் மாறும், நீங்களும் மாறுவீர்கள், அண்ட் நீங்கள் நினச்சதும் வந்து அச்சீவ் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்றத நம்புகிறேன். நான் வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சோ எதுவுமே பேசுறது கிடையாது, எனக்கு தோன்றதை வந்து பர்சனலாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா யார்கிட்டையாவது நீங்கள் காமிச்சா கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசைகள் நிறையாவே இருக்கலாம். ஸோ அதுக்கு வருஷங்கள் வந்து தடை இல்லை. ஸோ நீங்கள் மனசு வச்சா நீங்கள் அது என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த செயலை வேணாலும் பண்ணலாம். எதிர்ப்புகள் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை தகர்த்தினால் மட்டுமே நீங்கள் பெரிய ஆளாக வர முடியுன்றதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் யார் யார் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மள்டேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்கன்ற இதை வந்து நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இனிமேயும் போடுவேன்ற ஒரு மோட்டிவோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருந்திருக்கோன்ற நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. ஸ்டே டியூன், பை.